वेलकम टू सानू निशांत लाइफस्टाइल இந்த வீடியோல நான் என்ன போட்டிருக்கேன் அப்படினா गर्ल्सக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேஷியல் தான் போட்டிருக்கேன் அது ஹோம்மேட் ஃபேஷியல் தான் போட்டிருக்கேன் இப்போ ஏன் நான் மண்டை மேல கொண்டலாம் போட்டு வந்திருக்கேன் அப்படினா நான் ஒரு ரொம்ப சிம்பிள் வீட்லயே நம்ம செய்யக்கூடிய ஃபேஷியல் தான் சொல்ல வந்திருக்கேன் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினா மூஞ்சி கழுவிக்கணும்ல என்னோட ஃபேஸ் இப்படி தான் இருக்கு ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ரொம்ப போட்டு இப்படி தேய்க்க கூடாது இப்படி இப்படி வச்சு தொடச்சுக்கோங்க ரொம்ப கிளின்சிங் பண்ண போகிறோம் ஃபேஸ்க்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளான கிளின்சிங் தான் ஓகேவா அதுக்கு தேவையான பொருள் வந்து பால் ரா மில்க் தான் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் பால் அந்த பாலும் தேனும் தான் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு காட்டன் வச்சு நம்ம ஃபேஸில் வந்து அப்பர் டைரக்ஷனில் வந்து மசாஜ் பண்ண போகிறோம் அதுக்கு இருக்கு இல்லையா அவங்களாம் வந்து பொட்டேட்டோ இருக்கு இல்லையா அதை ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம அந்த கண்ணுக்கு மேலே இப்படி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு படுத்தோன்னா அந்த கருப்பாக இருக்கிறதுலாம் போயிடும் கழுத்துலேயும் போட்டுக்கலாம் இது மாதிரி போடும்போது கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு வேஸ்டான நைட் கிளின்சிங் பண்ணோடனே என் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது இதையும் அப்படி தான் ரொம்ப அழுத்திலாம் துடைக்காதீங்க சும்மா இருக்க டைமில் கூட நம்ம சர்க்கரை இதில் சர்க்கரையை வந்து இதில் தொட்டுக்கிட்டு நம்ம இதில் அப்ளை பண்ணால் ரொம்பவே நல்லது இதில் வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் காஃபித்தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஆஃப் டொமேட்டோ சும்மா இருக்க டைமில் கூட நம்ம சர்க்கரை இதில் சர்க்கரையை வந்து இதில் தொட்டுக்கிட்டு நம்ம இதில் அப்ளை பண்ணால் ரொம்பவே நல்லது இதான் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண பிறகு போடுற மாஸ்க்கை இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா கோதுமை மாவு அதுக்கு அடுத்தது பால் ரா மில்க் தான் பாயில் பண்ணாத மில்க்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே ஊற்றிருக்கேன் ஸோ அதனால் ஜில்லுன்னு இருக்குது ரொம்பவே ஜாலியாக இருக்கும் அடுத்தது வந்து நான் வந்து தக்காளி வந்து ரொம்பவே ஹார்டாக போடாதீங்க ரொம்பவே இது மாதிரி கொஞ்சம் லிக்விடாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது நல்லா காயணும் ஒரு 15 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 13 மினிட்ஸ் இதை வச்சுட்டு காஞ்சிட்ட பிறகு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சும்மாவே கழுவணும் ஃபேஸ் வாஷ்னால் நம்ம சோப்பு போட்டோ அதை போட்டு கழுவக்கூடாது சும்மாவே சப்பாத்தி ஃபேஷியல் பண்ண பிறகு என்னோடய ஃபேஸ் இப்படி தான் இருக்குது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரெஷ்னஸ்ஸையும் இந்த கொஞ்சம் ஒரு அந்த சாஃப்ட் ஃபீலிங் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஓகேவா சரி வந்து இப்போ வந்து நான் எந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீமும் எந்த ஒரு ஃபவுண்டேஷன் க்ரீமும் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணலை வெறும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெறும் பவுடர் மட்டும் அடிச்சிருக்கேன் நான் எப்பவுமே ஒயிட் டோன் பவுடர் தான் அடிப்பேன் அந்த ஒயிட் டோன் பவுடர் கொஞ்சம் அடித்து கொஞ்சம் வந்து டிங்கரிங் பண்ணி வச்சுருக்கேன் ஏன் நான் சும்மா பார்க்கும்போது அழகாக தான் இருப்பேன் இருந்தாலும் பார்க்குற நீங்கள் பயந்துருவீங்களோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மங்களகரமாக வந்திருக்கேன்